எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வியோயோ ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல அழகு இரண்டு பண்டைய நாகரிகங்கள் இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் பக்கம் முப்பத்தி ஒன்று ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க ஃபஸ்ட் ஒன் சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை சித்திரை எழுத்து என்கிறோம் ஆ ஆப்ஷன் சித்திரை எழுத்து செகண்ட் எகிப்தியர்கள் இறந்த கா இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மி ஆக்கம் இ ஆப்ஷன் மம்மி ஆக்கம் தேர்ட் ஒன் சுமேரியன் எழுத்து முறை டேஷ் ஆகும் கியூனிஃபார்ம் இ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் பக்கம் முப்பத்தி இரண்டு ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை மற்றும் இரும்பு ஆ ஆப்ஷன் ஃபிஃப்த் ஒன் சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச்சிலை எதுனா வெண்கல சிலை எதுனா நடனமாடும் பெண் இ ஆப்ஷன் நடனமாடும் பெண் அடுத்து சிக்ஸ் ஒன் மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும் அடுத்து சீனர்கள் ஹைக்ரோக் ஹைரோக்லிஃபிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள் அடுத்து யூப்ரிட்டிஸ் டைக்ரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன பாபிலோனிய அரசான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார் இதில் வந்து ஃபோர்த் ஒன் மட்டும் தான் கரெக்டானது ஸோ இ ஆப்ஷன் நான்காவது ஆப்ஷன் வந்து சரி யாங்சிங் ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஊ டி சீன பெருஞ்சுவரை காட்டினர் அடுத்தது சீனர்கள் வெடி மருந்தை கண்டுபிடித்தனர் தாவோசியத்தை நிறுவியவர் மென்சியஸ் என்னும் என்று சீன மரபு கூறுகிறது இதில் தேர்ட் ஒன் தான் கரெக்டாக சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாபிலோனியர்கள் அசீரியர்கள் இ ஆப்ஷன் அடுத்தது நைன்த் கூற்று மெசபடோமியா நாகரத் நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர் காரணம் அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுஹாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை ஆ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் என்பது மனித தலையை தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவம் ஆகும் ஸ்பிங்ஸின் கே ஸ்பிங்ஸின் எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துகள் சார்ந்த முறை ஹைரோக்ளைஃபிக் ஹைரோகிளிஃபிக் இருக்கு இல்லையா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா ஹைரோ கிளிஃபிக் தேர்ட் ஒன் அமுராபியின் சட்ட தொகுப்பு என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விலக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கிய ஆவணமாகும் அமுராபியின் சட்ட தொகுப்பு ஃபோர்த் ஒன் சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளர் லாவோட்ஸ் ஆவார் ஹரப்பா நாகரீகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமன் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன ஆன்சர் சுடுமன் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அதில் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையவை காவியத்துடன் தொடர்புடையவை பக்கம் முப்பத்தி மூன்று அதுக்கு செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு அமோன் ஓர் எகிப்திய கடவுள் பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா பாரோ எகிப்திய அரசர் பாப்பிரஸ் ஒரு வகை புல் பெரும் சட்ட வல்லுனர் ஹமுராபி கில்காமேஷ் பூமியின் மிக பழமையான எழுத்துக்காவியம் பெருங்குளம் மொஹஞ்சதாரோ அடுத்தது ரொம்ப நம்பர் ஃபைவ் சுருக்கமான தருக எகிப்தியர்கள் கலை கட்டடக்கலையில் திறன் பெற்றவர்கள் விளக்குக பக்கம் இருபதுல இருக்க ஆன்சர் டுவெண்ட்டி அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்க சாரி எகிப்தியர் கட்டடக்கலையிலும் பல்வேறு கலை வண்ணங்களிலும் சிறப்புற்று இருந்தனர் அவர்களது எழுத்து முறை கூட சித்திர வடிவில் இருந்து வந்ததுதான் இங்கு காணப்படும் எண்ணற்ற சிற்பங்கள் ஓவியங்கள் படைப்புகள் எகிப்தியர்களின் கலையாற்றலுக்கு சான்று பகிர்கின்றன இந்த ஒரு பராகிராஃபுல்லாம் அடுத்து பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் ஆகும் உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்றாக ஸ்பிங்ஸ் கருதப்படுகிறது ஸோ இந்த பராகிராஃப் அதுக்கடுத்து இங்கிருந்து ஆகும் வரைக்கும் நெக்ஸ்ட் இருந்து கருதப்படுகிறது வரைக்கும் பிப்த்

புனித இடங்கள் ஆண் மற்றும் பெண் மத குருமார்களின் கல்லறைகள் சடங்குகளுக்கான விருந்து விருந்தரங்குகள் தொழிற்கூடங்கள் கலஞ்சியங்கள் கிடங்குகள் நிர்வாக கட்டிடங்கள் அடங்கிய வளாக வளாகங்கள் இருந்தன ரோம நம்பர் ஃபிஃப்த்தில் செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் ஒன் ஹமுராபியின் சட்ட முக்கியமான சட்ட ஆவணமாகும் விவரி பக்கம் இருபத்தி நான்கு அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாருங்கள் சாரி இருபத்தி மூன்று பேஜ் நம்பர் இருபத்தி மூன்று ஹமுராபியின் சட்ட தொகுப்பு இருக்கு இல்லையா பல்வேறு குற்றங்களுக்கான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அமைந்தது அது வரைக்கும் நீங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கான ஆன்சர் சரிங்களா பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை கூறும் ஒரு முக்கியமான சட்ட ஆவணம் அமுராபியின் சட்ட தொகுப்பு ஆகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடும்ப உரிமைகள் வணிகம் அடிமை முறை வரிகள் கூலி போன்ற பல்வேறு குறிப்பிட்ட வழக்குகள் குறித்து இதில் இருநூற்றி எண்பத்தி இரண்டு பிரிவுகள் உள்ளன செகண்ட் பாயிண்ட் ஹமுராபி இந்த சட்டத் தொகுப்பை சூரிய கடவுளான சமாஷிடமிருந்து பெறுவது போல் கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பம் உள்ளது தேர்ட் பாயிண்ட் இது பழைய சட்டங்களின் தொகுப்பாகும் இது பழிக்கு பழி வாங்கும் கொள்கையை அடிப்படையாக கொண்டது ஃபோர்த் பாயிண்ட் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அமைந்தது ஃபிஃப்த் பாயிண்ட் சரிங்களா ஃபிஃப்த் ரோம் லெட்டர் தேர்ட் ஒனுக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க விரிவான விடையளிக்கவும் அடுத்து ஹைரோக்ளிஃபிக்ஸ் யூனிஃபார்ம் இவற்றை அவற்றின் முக்கியமான கூறுகளுடன் விளக்குக பேஜ் நம்பர் இருபத்து அந்த இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபிற்கு இல்லையா இந்த பேராகிராஃபுல்லா எகிப்தியர்கள் தமது எழுத்து முறைக்காக புகழ்பெற்றவர்கள் வைஸ் எழுதுங்க இவர்களது எழுத்து ஹைரோக்லிஃபிக் என்று அழைக்கப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் இந்த எழுத்து வகை நினைவு சின்னங்களில் உள்ள முத்திரை மற்றும் இதர பொருட்களில் பயன்படுத்தப்பட்டது தேர்ட் பாயிண்ட் பொதுவான தகவல் தொடர்புக்கு ஹெரிடிக் எழுத்து பயன்படுத்தப்பட்டது ஃபிஃப்த்து பாயிண்ட் இது பிக் பிக்டோகிராம் எனப்படும் சித்திர எழுத்து வடிவமாகும் இது சுமார் கிமு மூவாயிரம் மூவாயிரில் உருவாக்கப்பட்டது இந்த எழுத்தை பயன்படுத்தி ஏராளமான புத்தகங்களும் பிரதிகளும் எழுதப்பட்டன இப்போது லண்டனில் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இது ஹைட்ரோக்லிஃபிக் முறை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கில் கியூனிஃபார்ம் இருக்குது இல்லையா அந்த பேரகிராஃப் சுமேரி எழுத்து முறை கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது ஃபஸ்ட் பாயிண்ட் எழுத்துக்கள் ஆப்பு வடிவில் இருப்பதால் அதற்கு இப்பெயர் இடப்பட்டது கிமு மூவாயிரம் காலகட்டத்தில் உருவான இம்முறை உலகின் பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாகும் வணிக பரிமாற்றங்களுக்கும் கடிதங்கள் கதைகள் எழுதுவதற்கும் இந்த எழுத்து முறையை சுமேரியர்கள் பயன்படுத்தினார்கள் இந்த எழுத்துகள் எழுதப்பட்ட சுட்ட களிமண் பலகையை சுமேரிய நாகரிகம் பற்றி ஏராளமான தகவல்களை தருகின்றன இது வரைக்கும் ரொம்ப நம்பர் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் கியூனிஃபார்மும் அடுத்து ஹைட்ரோக்லிபிக்ஸும் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் தத்துவம் இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறு பக்கம் இருபத்தி நான்கு சாரி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறில் தத்துவமும் இலக்கியமும்னு இருக்கு இல்லையா லாவோட்ஸ் கன்ஃபியூஷியஸ் மென்ஷியஸ் மோடி தாவோசென் போன்ற தத்துவ ஞானிகளும் சீன கவிஞர்களும் சீன நாகரத்திற்கு ஏராளமான பங்களித்தார்கள் இராணுவ உத்திய உத்தியாளரான சன் ஷூ என்ற நூலை எழுதினார் தி ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டோம் அனல்ஸ் ஓகேங்களா இதுலருந்து இன்னொரு பாயிண்ட் என்ற நூல் அதிகாரப்பூர்வ சீன அரசு நூலாக அங்கீகரிக்கப்பட்டது மஞ்சள் பேரரசின் கேனஸ் ஆஃப் மெடிசின் என்ற நூல் சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுகிறது அது ஹான் வம்ச காலத்தில் முறைப்படுத்தப்பட்டது அடுத்து லாவோட்ஸ் சவு அரசின் தலைமை ஆவண காப்பாளராக இருந்தார் இவர்தான் தாவோயிசத்தை தோற்றுவித்தார் ஆசைதான் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்று இவர் வாதிட்டார் அடுத்து கன்ஃபியூசியஸ் ஒரு புகழ்பெற்ற சீன தத்துவஞானி அவர் ஒரு அரசியல் சீர்திருத்தவாதி அவர் பெயருக்கு தலைவர் என்று பொருள் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்திருத்துவதை வலியுறுத்தினார் ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அவரது குடும்ப வாழ்க்கை முறைப்படுத்தப்படும் குடும்பம் முறைப்படுத்தப்பட்டு விட்டால் தேச வாழ்வு முறைப்படுத்தப்படுவிடும் ஓகே முறைப்படுத்தப்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து மென்சி மென்சியஸ் மற்றொரு புகழ்பெற்ற சீன தத்துவ ஞானி ஆவார் அவர் சீனா முழுவதும் பயணம் செய்து ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை கூறினார் ஸோ ஒரு ஒருத்தரை பற்றின அது ஹெட்டிங் நீங்கள் போட்டு நேம் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதலாம் ரொம்ப நம்பர் சிக்ஸ்த்தில் செகண்ட் ஒன் இது வரைக்கும் அடுத்து தேர்ட் ஒன் சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக பக்கம் இருபத்தி ஏழு மறைந்த பொக்கிஷம் பற்றி எழுத சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன பண்ணணும்னா சிந்துவெளி நாகரிகம் போட்டு ஹரப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹரியானா வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ட்ராயிங்க்கு கீழே ஹரப்பான் இருக்கு இல்லையா அத்தை அடுத்த பேரகிராஃபில் ஹரப்பா மக்கள் சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள் அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும் இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மட்பாண்ட கலையில் ஹரப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தீட்டப்பட்டவை அது வரைக்கும் எழுதணும் சரிங்களா இருபத்தி ஏழில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ஒரு பேர